10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, நம்முடைய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு எங்கள் சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் சிவபிரகாசம் அவர்களின் தந்தையார் திரு சண்முக படையாச்சி உடல்நல குறைவால் நம்முடைய சுரேந்திரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றார். அவரை பார்ப்பதற்காக வந்தேன். இப்போ பார்த்தேன், நல்லா விசாரித்தேன். தெம்பாக இருக்கார், உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கார், நல்லா பேசிட்டு தெம்பாக இருக்கிறார். அவர் தெம்பாக இருக்கிறத பார்த்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. மருத்துவையா அவர்களும் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் வந்து அவர் பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போயிருக்காரு. அவர் பூரண நலம் பெற்று 100 ஆண்டு கடந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம், நாங்கள் விரும்புகிறோம். அவருடைய மகன் சிவபிரகாசம் அற்புதமாக வளர்த்தெடுத்திருக்காரு. சிவபிரகாசமும் சிறப்பாக அவருடைய பேராசிரியர் பணி பொது சேவையெல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல குடும்பம், பெரிய குடும்பம், நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்கள் சிவபிரகாசம் அவருடைய குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்குது. வாழ்த்துக்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்ப்பது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்பது தான். இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்க கனவு. அரசு நிறைவேற்றுவதாக சொன்னாங்க. நான் சட்டமன்றத்தில் இதை தொடர்ந்து பல முறை வலியுறுத்தி பேசியிருக்கிறேன், இனியும் வலியுறுத்தி பேசுவேன். ஆகவே தமிழக அரசை வலியுறுத்துவது, மற்ற சில மாநிலங்களில் செஞ்சுருக்காங்க, மற்ற ஒரு சில மாநிலங்கள் செய்திருப்பதைப் போலவே தமிழக அரசும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு அரசில் எல்லா துறைகளிலும் காலி பணியிட நிறைய இருக்கு. அரசு ஊழியர்களாம் ஆசிரியர்களாம் பணிச்சுமையில் இருக்கிறாங்க. அவங்க நிம்மதியாக வேலை செய்யணும், மக்களுக்கான தேவைகள் பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படணும்னு சொன்னால் அரசு காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதோட இன்னைக்கு படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள்லாம் இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் அது ரொம்ப வீணாக போயிட்டாங்க. மது பழக்கமே ரொம்ப கொடுமையானது, அதுவே வேண்டாம்னு சொல்கிறான். அதை விட கொடுமையானது இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள். எங்கே பார்த்தாலும் தங்கு தடை இல்லாமல் நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, கல்லூரிகள், விடுதிகள் எல்லா இடத்துலையும் நீக்கமறை நிற்கிது. அது அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க, காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க, மறுபடியும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதனால் விற்கிற கடைகளில் தடை பண்ணுறது கடுமையான நடவடிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் உற்பத்தி பண்ணுறாங்க, எங்கேருந்து வெளியில் வருது அதை பார்த்து முழுசாக அதை ஒழிச்சிட்டோம்னா வராது. வெளியில் உற்பத்தி பண்ணுற இடத்துலையும் எங்கேருந்து வெளியில் வர்றதை எடுத்து அது கண்டுபிடிக்கலாம், சுலபமான வேலை. அது உடனடியாக செய்யணும்னு சொல்லி வருது. ஏ, இப்போ இன்னைக்கு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் செல்வராஜா அவங்க தொடர்பான வழக்கில் திமுக அதிமுக மக்களுக்கு நல்லது சரி எண்ணமே கிடையாது, ஒரு ஒரு குற்றச்சாட்டு தான் செய்கிறாங்களே அப்படின்னு நீதிபதிகளே சொன்னாங்க. இந்த கருத்து நீங்கள் எப்படி? நீதிபதி சொன்ன கருத்தை நம்ம ஒரு விமர்சனம் பண்ணக்கூடாது. கட்சிகள் ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி விமர்சனம் பண்ணுறது அல்லது குறைகள் சொல்கிறது வரவேற்கிறது வாடிக்கையாக தானே இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். நீதிஅரசர் இந்த மாதிரி கருத்து சொன்னாங்கன்னா மாற்றம் நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும்? இல்லை, அதாவது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் மருத்துறையாக சொல்கிறது நாங்கள்லாம் கூட சட்டமன்றத்தில் செய்யும் பொழுது அரசு தரப்பில் நல்ல திட்டங்கள் வந்தால் அதை வரவேற்கிறோம். அது எதிர்பார்க்கறது, மக்கள் எதிர்பார்க்கறது தேவையான வளர்ச்சி திட்டங்கள் இல்லைனா அதை நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம், சுட்டி காட்டுறதுக்கு தவறதில்லை. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான பொறுப்புள்ள எதிர்கட்சியை நாங்கள் செயல்பட்டு வச்சுக்கிறோம். தேங்க்யூ.